வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது தமிழரித் கிரியேஷன் சேனல். நான் உங்கள் ஹரிபிரசாத். எம்சியூவோட படங்கள் சீரீஸ் ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் மார்வல் காமிக்க பேஸ் பண்ணி இருந்தாலும் சில கேரக்டர்களை சேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்டோரி லைனுக்கு ஏற்ற மாதிரி காமிக்கை கம்பேர் பண்ணுறப்ப சில டைம் ஆரிஜினையோ சில டைம் ஜெண்டரையும் மாற்றி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இது வரைக்கும் எம்சியூவோட படங்கள்லையும் சீரீஸ்லையும் நடந்திருக்கு. நிறைய ஜெண்டர் ஸ்வாப் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி சில கேரக்டரோட ஆரிஜினை கூட மாற்றி அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் கேரக்டரை சேஞ்ச் பண்ணதில் எந்த கேரக்டர் சேஞ்ச் வந்து ரொம்ப பெஸ்ட்டாவோ, அதே மாதிரி மார்வல் காமிக்கை கம்பேர் பண்ணுறப்ப படத்தில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அது படத்துக்கு இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக அமைஞ்சதோ, அந்த மாதிரி இது வரைக்கும் பண்ண சேஞ்சஸ் எடுத்து நம்ம லிஸ்ட் போட போகிறோம். இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் பெஸ்ட் கேரக்டர் சேஞ்சஸ் இன் எம்சியு. ஸோ அதாவது மார்வல் காமிக்கை கம்பேர் பண்ணுறப்ப இந்த மாதிரி படத்தில் சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா, அது வந்து படத்துக்கு ரொம்ப சூப்பராக சூட் ஆகிருக்கணும். அந்த பேசிஸில் நாம் இன்னைக்கு ஒரு லிஸ்ட் போட போகிறோம். ஸோ இது என்னோட பர்சனல் லிஸ்ட், உங்களோட லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபிஃப்த் பொசிஷன்ல இருக்கிறது ஆன்சியன்ட் ஒன். ஸோ ஆன்சியன்ட் ஒனோட ஆரிஜினலாக எம்சியூவில் மாற்றிருக்க மாட்டாங்க, ஜெண்டரை மாற்றிருப்பாங்க. ஸோ நார்மலாக மேல் கேரக்டர் இருப்பார் காமிக்கில், அதை வந்து ஃபீமேல் கேரக்டராக எம்சியூவில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும் இது வரைக்கும் எம்சியூவில் கொண்டு வந்தது கிடையாது. ஆன்ட்மேன் அண்ட் த வாஸ்ப் படத்தில் கோஸ்ட்டை வந்து மேல் டு ஃபீமேலாக மாற்றினாங்க. அதே மாதிரி இப்போ இட்டர்னல்ஸ் படத்தில் அடுத்து வரப்போகுது இல்லையா, அந்த படத்துலையுமே ஹே ஜாக் மக்காரி அப்படின்னு சொல்லி ரெண்டு இட்டர்னல் கேரக்டரை மேல் டு ஃபீமேல், ஸோ படத்தில் ஃபீமேல் கேரக்டராக கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதுக்காக இந்த மாதிரி ஜெண்டர் மாத்துறாங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ எல்லா சூப்பர் ஹீரோஸ் சம்மந்தப்பட்ட கேரக்டரும் மேலாகவே காமிக்காமல் ஒரு சில ஃபீமேல் கேரக்டரையும் கொண்டு வரலாங்கிறதுக்காக தான் மார்வல் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் இத்தனை இது சேஞ்ச் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது ஆன்சியன்டோனோட ஜெண்டர் சேஞ்ச் தான். அது பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தில் ரொம்ப நல்லாவே சூட் ஆகிருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சியன்டோனை சுற்றி இருக்க கேரக்டர் நீங்கள் பாருங்கள், மார்டோ, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், வாங், அதே மாதிரி வில்லன் கைசிலியஸ். ஸோ இந்த மாதிரி அவங்களை சுற்றி இருக்க எல்லா கேரக்டரும் மேல் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த மேல் கேரக்டரை சுற்றி நடுவாண்ட ஒரு ஃபீமேல் கேரக்டர் அவங்கள விட கொஞ்சம் சுப்பீரியரான கேரக்டராக காமிக்கிறது ரொம்பவே சூப்பராக செட் ஆகிருக்கும். நீங்கள் வேணால் யோசிச்சு பார்க்கலாம், இப்போ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தில் அவங்கள பார்த்துட்டு இப்போ நமக்கு மேல் கேரக்டர் வச்சு பார்க்க அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் ஸ்டார்டிங்லேயே மேல் கேரக்டரை வச்சுருந்தாலும் ஒரு ஃபீமேல் கேரக்டர் அந்த இடத்துல வச்சதுனால சூப்பராக சூட் ஆகிருக்கும். அதுக்கு பதிலாக ஒரு மேல் கேரக்டரே வச்சுருந்தா கூட எல்லாருமே மேலாக இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஆன்சியன்டோன ஒரு மேலாக இருக்கிறது அந்த அளவுக்கு சூட் ஆயிருக்காது அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒபினியன். அதனால இந்த ஜெனரல் ஸ்வாப் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதனால இதை நான் நம்பர் ஃபிஃப்த் பொசிஷனில் வச்சிருக்கேன். அடுத்த நம்பர் ஃபோரில் இருக்கிறது மேன்டிஸ். ஸோ மேன்டிஸ் கேரக்டர் கார்டியன்ஸ் டூ படத்தில், அதே மாதிரி இன்ஃபினிட்டி வார் என் கேம் படத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த கேரக்டரோட காமிக் ஆர்ஜினை அப்படியே டோட்டலாக படத்தில் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. இது சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் தெரிஞ்சுக்கோங்க. மேன்டிஸ் வந்து காமிக் பிரகாரம் அவங்க ஒரு நார்மலான மனுஷி தான். அவங்கள செலஸ்டியல் மடோனா அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுத்தருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மார்ஷியல் ஆர்ட்ஸில் பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறிடுவாங்க. அப்புறம் ஒரு சில பவர் மூலிமா அவங்களுக்கு அந்த மென்டலை கண்ட்ரோல் பண்ணுறது, இன்னொருத்தரோட மைண்டை வந்து தூங்க வைக்கிறதோ அவங்களோட கோபத்தை குறைக்கிறதோ அந்த மாதிரி மென்டலை கண்ட்ரோல் மற்றவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற பவர் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மேஜராக வில்லன்ஸ் கூட சண்டை போடுறப்ப அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸை பயன்படுத்தி தான் சண்டை போடுவாங்க, ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் தான் பண்ணுவாங்க. அதை தாண்டி எப்போவாவது ஒரு டைம் மட்டும்தான் அவங்களோட அந்த மைண்ட் கண்ட்ரோல் பவரே யூஸ் பண்ணுவாங்க. பட் அதே இங்கே பார்த்தீங்கன்னா படத்தில் டோட்டலாக மாற்றிருப்பாங்க. ஈகோ தான் இவங்களை கண்டுபிடிச்சதாகவும் இவங்க ஒரு ஏலியன், அதுவும் ஏலியன் இவங்க ரேஸில் இவங்க தான் கடைசினும், இவங்களுக்கு இருக்கிற ஒரே பவர் அந்த மைண்ட் கண்ட்ரோல் பவர் மட்டும்தாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது என்னதான் காமிக்க கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப வாஸ்டான ரொம்ப மேசிவான சேஞ்சாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு படத்தில் அது நல்லாவே சூட் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம குயில் இருக்காரு, மற்ற கமோரா, டிராக்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர் இருக்கப்ப இவங்களே திருப்பி ஒரு ஹியூமன் கேரக்டர்னு சொல்லி கொண்டு வந்தால் ரொம்ப இவங்களுக்குன்னு அந்த தனி ஆர்ஜின் தனி நிதெல்லாம் சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த செலஸ்டியல் மடோனா அப்படிங்கிறவங்கள புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் படத்தில், அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சிம்பிளாக இவங்க ஒரு ஏலியன் ஈகோ. இப்போ ஈகோவை வந்து ரெண்டாவது கார்டியன்ஸ் டூ படத்தில் கொண்டு வரணும், அவரோட அசிஸ்டன்ட் மாதிரி கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி இது படத்தில் மாற்றிட்டாங்க. பட் ஆக்சுவலாக படத்தில் அது நல்லாவே சூட் ஆகிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் இதை நம்பர் ஃபோர்த் பொசிஷனில் வச்சிருக்கேன். அடுத்து நம்பர் த்ரீல இருக்கிறது அல்ட்ரான். ஸோ அல்ட்ரானோட காமிக் ஆர்ஜினை இங்கே அப்படியே டோட்டலாக மாற்றிருப்பாங்க எம்சியூவில். எம்சியூவை பொறுத்த வரைக்கும் அல்ட்ரான் உருவாக்குனது டோனி ஸ்டார்க்கும் ப்ரூஸ் பேனரும். லோக்கியோட செப்டாரில் அந்த மைண்ட் ஸ்டோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும், அதை இவங்க வெளியில் எடுத்து அதை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் அல்ட்ரானை இவங்க ரெண்டு பேர் உருவாக்கியிருப்பாங்க. பட் காமிக்கில் அந்த ஆர்ஜின் அப்படி கிடையாது, காமிக்கில் ஹேங்க் பிம் தான் அல்ட்ரானையே உருவாக்கியிருப்பார். இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா
என்னன்னா, அல்ட்ரான் உருவாக்குன ஹேங் பீமை ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படம் வர அந்த சமயத்தில் அவரை எம்சியூலேயே காமிக்கல. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆண்ட்மேன் படம் ரிலீஸ் ஆச்சு, அப்போ தான் ஹேங் பீமை எம்சியூவில் இன்ட்ரடியூஸே பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு இவரோட ஆரிஜினை கம்ப்ளீட்டாக மாற்றிருப்பாங்க. இன்னொரு விஷயம், அல்ட்ரானுங்கிறது ஒரு ஏஐ. ஸோ ஏஐக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எமோஷனும் காமிக்கில் இருக்காது. ஸோ ஏஐ வந்து அவர் ரோபோட்டோட அல்ட்ரானோட ரோபோட்டில் கலந்து அந்த ரோபோட்டாக தான் ஆக்சுவலாக காமிக்லி சண்டை போடுவார். பட் இருந்தாலும் காமிக்கில் அவருக்கு அந்தளவுக்கு எமோஷன் இருக்காது. பட் எம்சியூவில் நல்ல எமோஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சில சீன்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க்கு கூட அல்ட்ரான் தன்னை கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதான் அல்ட்ரான் நிறைய இடங்களில் கோவப்பட்டிருப்பார். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம அல்ட்ரானுக்கு கொஞ்சம் எமோஷன்ஸும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க எம்சியூவில். உண்மையிலுமே இந்த கேரக்டரை சேஞ்ச் எம்சியூக்கு நல்லாவே செட் ஆகிருக்கும். ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்தில் அப்போதைக்கு ஹேங் பீம் திடீர்னு இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க்கே நம்ம அல்ட்ரானை கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் படத்துக்கு சூப்பராக தான் இருந்தது. அப்புறம் அவரோட அந்த எமோஷனும் பார்க்கறதுக்கு சூப்பராக தான் இருந்தது, நல்லா செட் ஆச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் நம்பர் 3 பொசிஷனில் வச்சிருக்கேன். அடுத்து நம்பர் 2 இருக்கிறது பேரன் ஜீமோ. ஸோ பேரன் ஜீமோ பார்த்தீங்கன்னா இவரோட ஆர்ஜினி கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. இவர் காமிக்க பொறுத்த வரைக்கும் ஒரு நாசி டெரரிஸ்ட், கிட்டத்தட்ட ரெட் ஸ்கல் மாதிரி தான். இவரும் ஹைட்ராவை சேர்ந்த ஒரு டெரரிஸ்ட் தான். ஸோ ஆனால் இவரோட ஆர்ஜினா எம்சியூவில் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. சோகோவியாவில் இவர் ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவர். ஸோ இவரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்தில் நடந்த அந்த சண்டையில் சோகோவியாவில் அழியிறப்ப இவங்களோட ஃபேமிலி மொத்தமாக அழிஞ்சு போயிடும். ஸோ அதுக்காக அவெஞ்சர்ஸை பழி வாங்குற ஒரு நார்மலான மனுஷன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே எம்சியூக்கு சூப்பராக செட் ஆகிருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் விண்டர் சோல்ஜர் ரெண்டு படத்துலையுமே பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆண்டகானிஸ்ட் ஹைட்ரா ஏஜென்ட்ஸ் தான், அதே நாசி டெரரிஸ்ட் தான். திருப்பி சிவில் வார்லேயும் அந்த ஹைட்ரா தன்மை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அந்த விண்டர் சோல்ஜர் வரப்பலாம். பட் அதுக்கு மேலே பேரன் ஜீமோவையும் திருப்பி ஒரு ஹைட்ரா ஏஜென்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அது ரொம்ப ரிப்பிட்டேட்டிவாக ஃபீல் ஆகும். அதனால் பேரன் ஜீமோவை ஒரு நார்மலான ஈவன் சொல்ல போனால் பேரன் ஜீமோ ஒரு நார்மலான மனுஷன், அவனே அவெஞ்சர்ஸை வந்து பிரிச்சுட்டான் அப்படிங்கிறப்ப தான் பேரன் ஜீமோவோட கேரக்டர் நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சுது. அதனால் இது எம்சியூவை பொறுத்த வரைக்கும் உண்மையிலுமே ஒரு நல்ல சேஞ்சு தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நம்பர் 2 பொசிஷனில் வச்சுருக்கேன். இது நம்பர் 1 இருக்கிறது ஹெலா. ஸோ இந்த வேரியேஷனை பற்றி ஆக்சுவலாக நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஹெலோவோட ஆர்ஜினை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே தெரியும். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த டாப்பிக்கை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு இன்ஸ்பிரேஷனே எனக்கு வந்தது. ஸோ ஹெலோவோட ஆர்ஜின் என்ன தெரியுமாங்க காமிக்கில்? ஸோ லோக்கிக்கும் இன்னொரு ஃப்ராஸ்ட் ஜெயிண்ட்டுக்கும் பிறந்த பொண்ணு தான் ஹெலா. எஸ், லோக்கியோட பொண்ணு தாங்க ஹெலா, நீங்கள் நம்பி தான் ஆகணும். ரொம்ப சில பேர்த்துக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காகவே இருக்கும், மேபி சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, ஹெலா வந்து லோக்கியோட பொண்ணு தான் காமிக்ல. சோ ஓடினோட பேத்தி. ஆனா படத்துல எப்படி காமிச்சிருக்காங்க, ஓடினோட பொண்ணு, அது மூத்த பொண்ணு, தோரை விட மூத்த பொண்ணா காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இது சேஞ்ச் வந்து ரொம்ப மற்ற கேரக்டர் கம்பேர் பண்ணுறப்ப இது மிகப்பெரிய ஒரு சேஞ்சு தான். பட் இருந்தாலும் படத்துக்கு இது ரொம்ப சூப்பராக செட் ஆகிருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ராக்னாராக் ஸ்டோரியே காமிக்கில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் காமிச்சிருக்காங்க. பிகாஸ் திடீர்னு ஏன்னா அந்த மொத்த இன்ஃபினிட்டிஸாகவும் இன்ஃபினிட்டி ஸ்டோனை நோக்கி போகிறப்ப ராக்னாராக் தனிப்பட்ட முறையில் இன்ஃபினிட்டிஸ் ஆக அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி லைனாக போகும். அதனால் ரொம்ப சிம்பிளாக காமிக்கிறதுக்காக ஹெலாவை கூட்டிகிட்டு வந்து தான் காமிக்கணும். பட் ஹெலாவை மேபி லோக்கியோட பொண்ணாகவே காமிச்சிருக்கலாம். பட் லோக்கியோட பொண்ணாக காமிச்சிருந்தா ஹெலாவை ரொம்ப ஓவர் பவராக காமிச்சிருக்க முடியாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கார்டியன்ஸே ஜென்ரலாக அவங்களுக்கு வயசு ஆக ஆக தான் அவங்களோட பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஹெலா பார்த்தீங்கன்னா தோரை விட ரொம்ப வயசானவங்க. ஸோ படத்தில் பிகாஸ் ஹெலா வந்து பிறந்து ஹெலா ஒரு பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் ஓடின் கூட சேர்ந்து அந்த மொத்த 9 ரயிலுமே புளிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஹெலாவோட வேலை சரியில்லை, அவரோட எண்ணங்கள் சரியில்லைன்னு தோர் இது ஓடின் பேனிஷ் பண்ணிடுவார். ஸோ ஓடின் பேனிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் ஒரு நல்ல கிங்காக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தோரே பிறப்பார். இதை வந்து ஹெலாவே காமிக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தோரை விட ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 வருஷங்கள் கூட ஹெலா ரொம்ப மூத்தவங்களாக இருக்கலாம். அதனாலே பார்த்தீங்கன்னா தோரோட ரொம்ப ஓவர் பவராக இருப்பாங்க. ஸோ அவங்கள ஓவர் பவராக காமிக்கணும் அப்படின்னா லோக்கியோட பொண்ணாக காமிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் தோருக்கும் லோக்கியும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் தோருக்கும் ஒரு 1500 வயசு ஆகுது, லோக்கிக்கும் கிட்டத்தட்ட அவ்வளோ வயசு ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டா அது ரொம்ப அதிக வயசுலாம் கிடையாது, நமக்கு பார்க்க அதிக வயசாக இருக்கலாம். பட் ஒரு ஆஸ்கார்டியன் ஏஜை கம்பேர் பண்ணுறப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒரு டீனேஜர் மாதிரி தான். ஸோ ரெண்டு பேர்த்துக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆன மாதிரி காமிக்கப்படலை. ஸோ அப்படியே அவர் லோக்கிக்கு கல்யாணம் ஆகி ஹெலாங்கிற ஒரு பொண்ணு இருந்திருந்தாலும் அவங்கள தோர் ராக்னாராக் படத்தில் காமிச்ச அளவுக்கு அதிக பவர்ஃபுல்லாக காமிச்சிருக்க முடியாது. அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா ஹெலா வந்து இந்த மாதிரி ஓடினோட பொண்ணாக காமிச்சிட்டாங்க. பட் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஹெலாவோட அம்மா வந்து ஃப்ரீகா கிடையாது. ஸோ தோரோட அம்மா மட்டும்தான் ஃப்ரீகா. ஹெலாவோட அம்மா யார் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும்
மென்ஷன் பண்ணலை. அது ஒரு மிஸ்ட்ரியாகவே தான் இருக்குது. மேபி ஃபியூச்சர் படங்களை எப்போவாவது மென்ஷன் பண்ணலாம். பட் ஹெலாவோட ஆரிஜின் என்ன தான் இவ்வளோ கம்ப்ளீட்டாக மாதிரி இருந்தாலும் படத்துக்கு கரெக்டாக செட் ஆகிருக்கும். அதனால் ரொம்பவே எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக ரொம்ப இதாக இருந்ததுனால தான் நான் இதை வந்து நம்பர் ஒன் பொசிஷனில் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக படத்துக்கு செட் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த லிஸ்ட் வீடியோ. ஸோ இந்த லிஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, பிடிச்சிருந்தது தான் அந்த லைக் பட்டன் அப்படியே தட்டுங்க. உங்களுக்கு இந்த லிஸ்ட்லேயே எந்த வேரியேஷன் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது, நீங்கள் நினச்சே பார்க்காத லெவலுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத், இது உங்கள் தமிழ் ரித் கிரியேஷன் சேனல். டாடா.